ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்டி கிரேட்டி தமிழ் யூடியூப் சேனல். எல்லா எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாளாகவே மழை பெஞ்சிட்ருக்கல, இந்த மலையிலேருந்து உங்கள் துணியை காப்பாற்றுறதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த பாக்ஸ்லேருந்து தாங்க ஒன்று செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், டைட்டிலில் பார்த்தோன்னே நம்ம இன்றைக்கி ரெயின் அலாரம் தான் செய்ய போகிறோம். ஆனால் அது கூடவே இதில் இன்னொரு விஷயமும் இந்த பாக்ஸில் செய்ய போகிறோம். அது எப்படின்னு வீடியோ பாருங்கள். நீங்கள் நம்ம ஹெச்டி கிரேட்டி யூடியூப் சேனலை ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பஸ்ஸர் எடுத்துக்கோங்க. அப்புறமா இது மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸரோட மைனஸை எடுத்து டிரான்சிஸ்டரோட அந்த ஃபஸ்ட்டு பின்னில் சால்டரிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9 volt பேட்டரியோட கனெக்டர் எடுத்து டிரான்சிஸ்டரோட அந்த 3வது பின்னில் மைனஸை சால்டரிங் வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டரையும் பஸ்ஸரையும் சால்டரிங் பண்ண பிறகு சுவிட்ச் எடுத்துவாங்க. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு மார்க்கிங் சுவிட்ச் அளவுக்கு மார்க்கிங் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவிட்சு ஃபின் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்த பிறகு சால்டரிங் பண்ண அதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கரெக்டான ஃபோல்க்கு நேராக விட்டு வெளியே ஏற்றுவாங்க. ஸோ அந்த ரெண்டு ப்ளஸ் ஒயருமே எடுத்து வெளியே ஏற்றுவாங்க. அப்புறமா சுவிட்சை எடுத்து அந்த ரெண்டு ஒயருமே சால்டரிங் வச்சுக்கோங்க. சுவிட்சில் ப்ளஸ் ஒயர் ரெண்டுத்தையும் சால்டரிங் வச்ச பிறகு அப்படியே அந்த ஃபோலுக்கு நேராக அதை ஃபிட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்து அதில் வந்து சால்டரிங் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டுருவாங்க. இது எதுக்குன்னா இதில் வந்து ஒரு ஒயர், அதாவது லாங்காக இருக்கிற ஒரு ஒயரை ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு மாற்றி வந்து ஹோல் போட்டுருவாங்க. சால்டரிங் வச்சு ஹோல் போட்ட பிறகு இது மாதிரி லாங்காக இருக்கிற ஒயரை கட் பண்ணி எடுத்துவாங்க. இந்த ஹோலுக்கு நேராக அதை விட்டு அப்படியே வெளியே எடுத்துக்குவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் அந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை எடுத்து டிரான்சிஸ்டரோட அந்த சென்டர் பின்னில் சால்டரிங் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரை வந்து சுவிட்சோட ஏதாச்சும் ரெண்டு பின்னில் சால்டரிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போல் இன்னொரு பஸ்ஸர் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே அந்த இதில் ரவுண்ட் ஷேப்பில் மார்க்கிங் பண்ணி அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் இதாக ஆகிடுச்சு, நீங்கள் கட் பண்ணி அழகாக எடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ஸரில் அப்படியே க்ளூ விட்டு சுற்றி அதை அப்படியே ஒட்டிடுங்க. பஸ்ஸரை க்ளூ விட்டு ஒட்டின பிறகு அது மேலே இருக்கிற மூடி எடுத்துவாங்க. அதில் இது மாதிரி ஃபெபிக் அப்ளை பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரெண்டு பிளேடை ஃபிட் பண்ண போகிறோம். இது மாதிரி பிளேடை எடுத்து அது ஃபெபிக் விட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிக்குவாங்க. பிளேடை ஃபிட் பண்ண பிறகு இது மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்துக்குவாங்க. அடுத்ததான் அந்த பிளேடோட கார்னர் இருக்குல்ல, அதில் இது மாதிரி சால்டரிங் யூஸ் பண்ணி ரெண்டும் ஹோல் போட்டுக்குவாங்க. ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ரெண்டு ஒயரே எடுத்து அந்த பிளேடோட கார்னரில் சால்டரிங் வச்சுக்கோங்க. ஒயர் ரெண்டுத்தையும் சால்டரிங் வச்ச பிறகு ஹோல் போட்ட அந்த இடத்துல அந்த ஒயர் ரெண்டுத்தையும் அப்படியே ஃபிட் பண்ணி விட்டுருங்க. ஒயர் ரெண்டுத்தையும் சால்டரிங் வச்ச பிறகு இது மாதிரி இன்னொரு 9 volt பேட்டரி எடுத்துக்கோங்க. அதை பஸ்ஸரோட மைனஸில் பேட்டரியோட மைனஸ்லையும் சால்டரிங் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூடியில் ஃபிட் பண்ண ரெண்டு ஒயரை எடுத்து அதில் ஏதாச்சும் ஒரு ஒயரை வந்து பஸ்ஸரோட ப்ளஸ்ஸில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. சால்டரிங் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அந்த ஒயரை டைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக மூடியில் இருக்கிற இன்னொரு ஒயரை எடுத்து பேட்டரியோட ப்ளஸ்ஸில் சால்டரிங் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக இது போல் ரெண்டு ஸ்டீல் கம்பி எடுத்து அந்த லாங்காக இருக்கிற ஒயரு அதில் இது மாதிரி ஒயரை டைட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு கம்பியிலையும். அந்த கம்பியை ஒயரில் ஃபிட் பண்ண பிறகு இது மாதிரி கிளிப் எடுத்துக்குவாங்க. அதில் லைட்டாக க்ளூ விட்டு அந்த ரெண்டு கம்பியுமே ஒட்டிக்குவாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ண இது மாதிரி சின்ன கேன் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அதில் சுவிட்சை ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இதில் இப்போ தண்ணியை ஊற்றி பார்ப்போம் எப்படி எடுக்குதுன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, தண்ணி ஓவர் ஃபுல் ஆனப்ப அலாரம் அடிச்சிருக்கோம். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்ததான் நம்ம ரெயின் அலாரத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ரெயின் அலாரத்தை டெஸ்டிங் பண்ண போகிறோம். அடுத்ததாக இதில் வந்து தண்ணி எடுத்து இப்போ மேலே அதில் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாய்ஸிங்காக இருந்தது, அதனால் கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரெயின் அலாரமும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் டெஸ்டிங் பண்ணும்போது என்கிட்ட வந்து பெரிய டேங்க்கு மழையும் வரல. ஸோ அது மாதிரி சின்ன கேனில் டெஸ்டிங் பண்ணி காமிச்சுட்டு வரும். கையில் தண்ணி அள்ளி அதில் ஊற்றுன வந்து டெஸ்டிங் பண்ணி காமிச்சா. நீங்கள் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வானத்தை பார்த்தா தெரிய போது மழை வருமா வராதானே, டேங்க்கு ஃபுல்லான தண்ணி உழுவுது போய் ஆஃப் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாமா இதுன்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சேஃப்டி புரியுதுங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் புரியுதுங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் விடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பை பை.